தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே தங்களோட தொழில் வளர்ச்சிக்கு தேவையான தொகையை கடனாக வாங்க முடியும், ரொம்ப சுலபமாகவே. அதுவும் நம்ம அரசோட அருமையான திட்டத்தின் மூலமாக குறைஞ்ச வட்டியில். அது என்ன மாதிரியான திட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சிக்காக இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். இது வந்து குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறுநிதி நிறுவனம், அதாவது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி, அதை தான் ஷார்ட்டாக முத்ரான்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக அனைத்து வங்கிகளுக்கும் செயல்படுத்தப்படுறது தான் இந்த திட்டம். ஒவ்வொரு தொழில் முனைவோரோட தேவைகளுக்கேற்ப இந்த திட்டத்தை வந்து சிசு, கிஷோர், தருண்னு மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. 50,000 ரூபாய் வரை கடன் பெற நினைக்கிற சிறு தொழில் முனைவோருக்காக சிசு திட்டமும், 500,000 வரை கடன் பெற நினைக்கிற குறுந்தொழில் முனைவோருக்காக கிஷோர் திட்டமும், 5,000,000 to 10,000,000 வரை கடன் பெற நினைக்கிற நடுத்தர தொழில் முனைவோருக்காக தருண் திட்டமும் செயல்படுத்துகிறாங்க. அனைத்து வகையான உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் செய்ய அனைவருக்குமே இந்த திட்டத்தின் மூலமாக பயன் கிடைக்கும். உதாரணமாக சரக்குகளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாகனம், வண்டி வாங்கிறதுக்காகவும், முடித்திருத்தும் நிலையம் இருந்தால் அதை மேம்படுத்துறதுக்காகவும், பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க அதை மேம்படுத்துறதுக்காகவும், மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் கடை, மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கவங்க அதை விரிவுபடுத்துறதுக்காகவும், சிற்றுண்டி உணவு கடைகள், தள்ளுவண்டி காய்கறி பழக்கடைகள், துணிக்கடைகள், பேக்கரி, இது எல்லாத்தையுமே விரிவுபடுத்துறதுக்கும், ஒரு ஏஜென்சி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, கைவினை பொருட்களோட உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட தொழில்களுக்கு இதில் கடன் வாங்க முடியும். பண்ணை தொழில்களை சார்ந்த மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, விவசாயம், காளான் வளர்ப்பு, ஆட்டுப்பண்ணை, இந்த மாதிரியான தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கடன் வாங்க முடியாது. ஆனால் அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ இல்லை வியாபார தேவைகளுக்காக சரக்குகளை வாங்குறதுக்கோ இந்த திட்டத்தின் மூலமாக கடன் வாங்க முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று, கடனை வந்து நம்மளால் பணமாக வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களோ இல்லை இயந்திரங்களோ இல்லை உபகரணங்களோ இல்லை அந்த சரக்குகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான வண்டியோ வாங்குறதுக்கு இந்த திட்டத்தில் கடன் வாங்க முடியும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணணும்னா, அந்த விற்பனையாளரோட விலை பட்டியல், அந்த பொருளை சேல்ஸ் பண்றவங்க கிட்ட இருந்து அதுக்கான ஒரு கொட்டேஷன் மட்டும் நம்ம வாங்கி அதை வந்து சமர்ப்பிச்சோம்னா அதன் அடிப்படையில் நம்மளுக்கு கடன் கிடைக்கும். இந்த திட்டத்தில் எந்த விதமான அரசு மானியமும் கிடையாது. காரணம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு தொழில் கடனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தில் கடனுக்கு வட்டியா 12% வரை நிர்ணயிக்கிறாங்க. நம்ம வாங்குற இந்த கடனை 5 வருஷம் வரை திருப்பி செலுத்துறதுக்கான அவகாசம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கடனை வந்து இஎம்ஐ மூலமாக கணக்கிட்டு வங்கி நம்மளுக்கு அறிவிப்பாங்க. நம்ம வாங்குற இந்த கடனை சரியாக திருப்பி செலுத்தும் பட்சத்தில் மறுபடியும் நம்மளால் கடன் வாங்க முடியும். இந்த கடனை வாங்குறதுக்கு எந்த விதமான சொத்து பிணையமும் தேவை கிடையாது. அதாவது நீங்கள் செக்யூரிட்டியாக இது இந்த கடனுக்காக எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க தேவையில்ல. அதே மாதிரி யாரோட ஜாமீனும் இந்த கடனுக்கு தேவை கிடையாது. எந்த ஒரு வங்கிகளையும் ஆண்டுக்கு 25 நபர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கடன் வழங்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட அறிவிப்பு. அதிகபட்சமாக எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த முத்ரா திட்டத்தோட ஒரு கூடுதல் சிறப்பம்சம் தான் இந்த முத்ரா கார்டு. அதாவது இந்த திட்டத்தின் கீழே குறுந்தொழில் பண்ணுற நிறுவனங்கள் தங்களோட தொழிலுக்கு தேவையான அன்றாட நடப்பு மூலதனம், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து பயன்படுத்தி கொள்றதுக்காக இந்த முத்ரா கார்டை கொடுக்குறாங்க. இந்த முத்ரா கார்டை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய டெபிட் கார்டு மாதிரியே நம்ம பயன்படுத்தி நம்ம கடன் கணக்கிலிருந்து தேவையான பணத்தை எடுத்து அன்றாட தொழில் சம்பந்தமான செலவுகளை நம்மளால் செய்ய முடியும். இந்த கார்டு மூலமாக தொழில் முனைவோர் தங்களுக்கு தேவையான பணத்தை எத்தனை முறை வேணாலும் எடுக்க முடியும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட பணம் இருந்ததுன்னா அதை எப்போ வேணாலும் திருப்பி செலுத்தவும் முடியும். இதில் ஒரு கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னா, இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெறக்கூடிய நிறுவனங்கள் அவங்க பயன்படுத்துகிற தொகைக்கு மட்டும் வட்டி கட்டினா போதும். அதாவது இப்போ உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு 10 லட்சரூபா லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட இன்ன இப்பைய தேவை 2 லட்சரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த 2 லட்சரூபாயை மட்டும் விட்ரா பண்ணி நீங்கள் உங்களோட செலவுகளை பார்த்துக்கிட்டா அந்த 2 லட்சத்துக்கு மட்டும் வட்டி கட்டினா போதும். உங்களுக்காக லிமிட் ஒதுக்கியிருக்க 10 லட்சத்துக்கும் வட்டி கிடையாது.
இது பேங்க்ல நிறைய பேர் வந்து ஓடி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரியான நடைமுறையோ அதே நடைமுறை தான் இதுக்கு. இது வந்து ஒரு கூடுதல் சிறப்பம்சம். இந்த முத்ரா கார்டை நாடு முழுவதும் உள்ள எல்லா ஏடிஎம்களையும் பயன்படுத்தி நம்மளால் பணத்தை வந்து ரொக்கமாக எடுக்க முடியும். அதே நேரத்தில் கடைகளில் ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது எப்படி நம்ம டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணி பொருள் வாங்குவோமோ அதே மாதிரி இந்த கார்டை ஸ்வைப் பண்ணியும் நம்மளால் பொருட்கள் வாங்க முடியும். ஒரு தொழில் முனைவோருக்கு தான் தெரியும் எந்த சூழ்நிலையில் பண தேவை வரும் அப்படின்றத சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அதிக வட்டிக்கு காசு வாங்கி தொழில் பண்ணால் கண்டிப்பாக அந்த தொழிலேருந்து எடுக்கிற லாபத்தால் நம்மளால் வட்டி கட்ட முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காக தான் அரசாங்கம் இந்த முத்ரா திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது பெரும்பாலானவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள திட்டமாக இருக்கும். இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது மக்கள் வழிகாட்டி. நன்றி.